ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாததுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது ஸ்வஸ்திக். ஹிட்லரினுடைய ஸ்வஸ்திக் சின்னத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஹிட்லர் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலர் என்று வரலாற்றில் வந்து இடம்பெற்றிருக்கார். ஹிட்லர் வந்து அவருடைய நெகட்டிவான பக்கங்கள் நிறைய இருந்தாலும் கூட பாசிட்டிவான சில பக்கங்களும் அவர்கிட்ட உண்டு. ஹிட்லர் மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். இரத்தத்தில் நெருப்பை ஏற்றக்கூடிய ஆற்றல் ஹிட்லருடைய பேச்சுக்கு உண்டு. ஜெர்மனியர்களை எல்லாம் வசியம் செய்கிற அளவுக்கு ஒரு காந்த சக்தியை கொண்டு ஈர்க்கக்கூடிய பேச்சாளராக ஹிட்லர் இருந்தார். ஹிட்லர் எதை சொன்னாலும் அவர்கள் கேட்டார்கள். அந்த காந்த சக்திக்கு காரணம் என்ன? ஹிட்லர் வந்த பிறகுதான் ஜெர்மனியே ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு போனது என்பதுதான் உண்மை. ஹிட்லர் வந்து இந்த ஸ்வஸ்திக்னு சொல்லக்கூடிய நம்ம இந்துக்களினுடைய சின்னத்தை தான் அவர் வந்து பயன்படுத்தினார். எப்படி அவருக்கு அந்த சிம்பல் வந்து கிடைச்சிது, அதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஸ்வஸ்திக்ங்கிற சின்னம் வந்து இந்துக்களுக்கு மட்டுமே உரிய சின்னம் கிடையாது. ஜைனர்களுக்கும் சரி புத்தர்களுக்கும் சரி உடைய ஒரு பொதுவான சின்னம் தான் அந்த ஸ்வஸ்திக். அது வந்து அபரிவிதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹிட்லர் அந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை அவர் அப்படியே பயன்படுத்தலை. அதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்டி கிளாக் வைஸில் கொஞ்சம் திரும்பி தான் அந்த இது இருக்கும். ஸோ அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் போனதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து அதிகப்படியான நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போயிடுச்சு அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கி ஆய்வாளர்கள் பல பேர் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்படி ஸ்வஸ்திக்கில் வெளிப்படுதோ அது மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அதனுடைய ஆன்டி கிளாக் வைஸில் வைக்கிறது மூலமாக வருது அப்படிங்கிறது பிற்காலத்தில் ஆய்வுகளில் அது வந்து கணிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தை ஹிட்லர் ஏன் பயன்படுத்துகிறார்? தூளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அதில் ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஹிட்லர். அதில் உள்ள ஒரு பெண்மணி, அதாவது ரஷ்யாவை சார்ந்த பெண்மணி, அவர்கள் மூலம் பிளாவஸ்கி அப்படிங்கிறது அவங்க பெயர். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லக்கூடிய இந்த அமானுஷத்தில் முடிசூடாத ராணி அப்படின்னு சொல்லலாம். ஹிட்லருக்கும் இந்த அமானுஷத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. ஏன்னா அவர் இருந்த அந்த சொசைட்டி, இவங்க ஏற்படுத்தின தியோலாஜிக்கல் சொசைட்டி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அமானுஷத்தை பற்றி ஆராய்ச்சிகள் எப்போதுமே நடக்கும். அங்கே எப்போதுமே யாகங்கள் பூஜைகள் பரிகாரங்கள்ங்கிறது எப்போதுமே அது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஹிட்லருக்கு அதில் அபரிவிதமான நம்பிக்கை உண்டு. அதனால தான் அந்த ஸ்வஸ்திக் சிம்பலை அவர் வந்து கையில் எடுக்கிறார். அதிலும் குறிப்பாக அவருடைய அந்த இராணுவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்ரியில் ஜெர்மனிக்குன்னு தனியாக இராணுவம் உண்டு, ஹிட்லரை பாதுகாக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு இராணுவத்தை வச்சுருந்தார். அதனுடைய தலைவராக இருந்த ஹிம்லர், அவர் அந்த பிளாக் மேஜிக்கில் மிகப்பெரிய ஒரு மன்னன் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சரியாக வசியம் செய்து கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அவருக்கு உண்டு. அதுமாரி ரோலண்ட் அப்படின்னு ஒருத்தர், அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதிக புலன் ஆற்றல் அதிகமாக உடையவர். அவர் மட்டுமல்ல, அவர் கூட இருந்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அமானுஷத்தின் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அதில் பல ஆராய்ச்சிகளெல்லாம் செஞ்சுருந்தாங்க, அதில் பல வெற்றிகளும் அவர்கள் பெற்றார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஸ்வஸ்திக் அந்த சிம்பலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த கொடியில் வந்து அதை வந்து ஏந்தி போகிறாங்க. ஏன் இதில் இவ்வளோ நாட்டம் அவருக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் உலகப் போர் நடக்கிற சமயத்தில் ஹிட்லர் வந்து ஒரு சாதாரண ஒரு சோல்ஜராக தான் அவர் இருக்கார். அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, ஒரு வாய்ஸ் அவருக்கு வந்து கேட்குது, இந்த இடத்துல நீ இருக்காத, விலகி போயிடு அப்படின்னு ஒரு செய்தி வருது அவருக்கு. உடனே அதை ஏற்றுக்கிட்டு அவர் அந்த இடத்தோட்டு விலகி போகிறார். அந்த இடத்துல முதல் உலகப் போரில் வீசப்பட்ட குண்டு விழுந்து அங்கே உள்ள எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதை ஹிட்லர் கண்ணால் பார்க்குறார். அப்போந்தான் அவருக்கு அந்த முதல் அனுபவம் ஏற்படுது. இந்த மாதிரி அவருடைய உள்ளுணர்வு அவரோட பல முறை பேசியிருப்பதாகவும், அவருக்கு இந்த அமானுஷத்தின்கள் மீதெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை இருப்பதாகவும், ஹிட்லர் அவருடைய பேச்சிலேயே நேரடியாகவே பல இடங்களிலே மறைமுகமாக சில இடங்களிலே அவர் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய புத்தகத்திலும் அது பதிவாகி இருக்கிறது. அந்த அளவுக்கு இரண்டாம் உலகப் போரின் போது அவர் மிகப்பெரும் தலைவராக
அவர் உருவெடுத்ததற்கு காரணமே வந்து இந்த அமானுஷ சக்திகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் அவருக்கு இந்த ஈடுபாடு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த ஸ்வஸ்திக் சிம்பல் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ரஷ்ய பெண்மணி திபெத்தில் போய் பயிற்சி எடுக்கிறாங்க. அவர்கள் கடைசியாக வந்த இடம் இந்தியா. இந்தியாவில் உள்ள சில ஞானிகர் முனிவர்கள்ட்ட அவர் பயிற்சி எடுத்துகிட்டு தான் அந்த அம்மா போகிறாங்க. அதே மாதிரி அவருடைய ஹிட்லருடைய படையில் மிக முக்கிய பொறுப்பில் இருந்த அந்த ஹிம்லர், அதேமாரி ரோலாண்ட் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய பயிற்சி அவருடைய படை வீரர்களுக்கு ஒரு அமானுஷ சக்தியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வராங்க, தென் தமிழகத்துக்கு வராங்க. அங்கே ஒரு சில ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள்ட்ட தீட்சை எடுத்துக்கொண்டு பெற்றுக்கொண்டு இங்கிருந்து தான் மிகப்பெரிய சக்திகளெல்லாம் பெற்றுக்கொண்டு அங்கே போய் ஹிட்லர் இவ்வளோ பெரிய வீரராக அந்த படையில் வெற்றி பெறுவதற்கெல்லாம் யார் காரணம் என்று ஆய்வு செய்து பார்த்தால் அதற்குரிய சக்தி எங்கிருந்து கிளம்பி இருக்கிறது என்று சொன்னால், ஸ்வஸ்திக் சிம்பல் மூலமாக தமிழகத்திலிருந்து தான் அந்த சக்தி போயிருக்கிறது என்பதுதான் பலரும் தெரியாத தகவலாக இருக்கிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.